அலுவல் மொழி தொடர்பான பார்லிமெண்ட் குழு கூட்டம் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, ஹிந்தி எந்த ஒரு மாநில மொழிக்கும் போட்டி அல்ல, அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்கப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாடு வலிமை பெறும் என்றார். ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளும் வேகம் மெதுவாக இருந்தாலும் இறுதியாக அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவும் அமித்ஷா பேசினார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்ப்பின்றி அனைவரும் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் ஹிந்திக்கு கொத்தடிமையாக்கும் எதேச்சாதிகார முயற்சியாகும். இதை கேட்டு நடக்க தமிழகம் தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல. தமிழகத்துக்கு வந்தால் தொன்மையான மொழி என்று நாக்கில் தேன் தடவுவதும், டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாரதிய ஜனதா கட்சியின் பசப்பு அரசியல் என்பதை அனைவரும் அறிவோம். ஹிந்தி திணிப்பை இப்போது மேற்கு வங்கம், கர்நாடகம் என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருப்பதை அமித்ஷா உணர வேண்டும். 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் என அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார்.